Welcome to Nila's Mom Kitchen. In this video, chocolate milk pudding eppadi seiradhu paakalam. Adukku 500 ml paal, 3 tablespoon cocoa powder, 250 gram sakkarai, idu ellathiyum seithu nalla kalaki oru orama vechidalam. அகர் அகர் ஸ்டிக் வந்து கடையில் கிடைக்கும், அதை வாங்கி மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 4 டேபிள் ஸ்பூன் போட்டு அதில் ஒரு 50 ml தண்ணி ஊற்றி நல்லா அந்த அகர் அகர் ஸ்டிக் வந்து கரைகிற அளவுக்கு நம்ம அடுப்பில் வச்சு காய்ச்சணும். பாருங்கள், நல்லா கரைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி ஒன்று கூட இல்லாமல் நல்லா கரைஞ்சிடணும். அந்த மாதிரி கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம கொக்கோ பவுடர், பால், சர்க்கரை எல்லாம் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா, அதில் அதை வடிகட்டி ஊற்றிடணும். இப்போது ஒரு 250 கிராம் சாக்லேட் அது கூடவே ஆட் பண்ணி இப்போது அடுப்பை ஆன் பண்ணிடலாம். இப்போது இந்த பால் வந்து நம்ம பச்சையாக தான் ஊற்றிருக்கோம், அதை வந்து நம்ம பொங்குற வர நல்லா காய்ச்சணும். பாருங்கள், இது நம்ம எப்படி பால் காய்ச்சிரமோ அதே மாதிரி நல்லா காய்ச்சிடணும். நல்லா பொங்கி வரும்போது நம்ம அந்த ஃப்ளேமை ஆஃப் பண்ணா போதும். பாருங்கள், பார்த்திங்களா, நல்லா அழகாக பொங்கி வந்துருச்சு. இப்போது நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கரெக்டாக பாயில் ஆகிடுச்சு. இப்போது நான் வந்து ஒரு பிரெட் மோல்டில் நான் இந்த காய்ச்சின சாக்லேட் மில்க்கை ஊற்றிட்டேன். இப்போது இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். ஒரு 1 hour கழித்து இதோட சைடெல்லாம் வந்து எடுத்துகிட்டு கட் பண்ணுறேன். 1 hour ஃப்ரிட்ஜில் வந்து வச்சா போதும், இந்த மாதிரி நல்லா கரெக்டாக ஜெல்லி மாதிரி நல்லா சூப்பராக வந்துடும். இதை இப்போது நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அழகாக வெளியில் வந்துடும். பாருங்கள், அழகாக வெளியில் வந்துருச்சு இந்த மோல்டு. இப்போது இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிடலாம். ஸ்லைஸ் பண்ணி குட்டி குட்டியாக நம்ம குழந்தைங்களுக்கு இதை கொடுக்கலாம். பெரியவங்கள்லேருந்து எல்லாருக்குமே பிடிக்கும். இது ஜெல்லி டைப் தான், ஜெல்லி பிடிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். இது ஒரு டைரி மில்க் டேஸ்ட்டில் பாலும் ஆட் பண்ணி சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.